மாற்றத்தை நோக்கி. நண்பர்களே வணக்கம், நான் பெருங்குடியிலேருந்து அப்துல் ஹமீத் பேசுகிறேன். இந்த சிஎன்ஜி வண்டி வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு விழிப்புணர்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த செக் லைட் எரியுதுன்னு எல்லோரும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கீங்க. என் வண்டியில் 3 மாதமாக எரியுது. இது ஏன் எரியுது, எதுக்கு எரியுதுன்னு தெரியல. மெக்கானிக்கிட்ட கேட்டால் அந்த சென்சார் போடணும், இந்த சென்சார் போடணும், 2000 ரூபா ஆகும், 1500 ரூபா ஆகும்னு ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று சொன்னாங்க. கம்பெனியில் எடுத்துகிட்டு போய் கேட்டால் அது பாட்டுன்னு எரிஞ்சிட்டு போதுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அதனால் அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு இது எரிஞ்சதுலேருந்து எனக்கு மைலேஜ் அடி வாங்குச்சு. 5-10 கிலோமீட்டர் டோட்டலாகவே எனக்கு 30 இல்லை 35 தான் கிடைக்கும். அப்புறம் எங்கே தான் சிக்னலில் வண்டி திடீர்னு ஆஃப் ஆகும். அப்புறம் ஏதாவது ஸ்டார்டிங் ட்ரபிள், திடீர்னு ஒரு அர்ஜெண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆகாது, 4-5 முறை வாங்கும், நிறைய பிரச்சனைகள் வரும். இதனால் இதை எப்படி போகிறது, எப்படி போக்குறது, 10 பைசா செலவு இல்லாமல் எப்படி போகிறதுன்னு நான் சொல்லித்தரேன். ஒன்றும் இல்லை, வாங்க. கொஞ்சம் சிஎன்ஜி வண்டி இருக்க வச்சுருக்கிறவங்களாம் கொஞ்சம் இதை கொஞ்சம் கவனிப்பாக கேளுங்க. வாங்க பின்னாடி. இந்த டோர் திறந்தீங்கன்னா ஒரு வண்டி ரொம்ப ஹீட்டாக இருக்கிறதுனால என்னால் கை வச்சு சொல்ல முடியல. என் கையை பார்த்துக்குங்க. இங்கே ஒரு கருப்பு பட்டன் இருக்குது பாருங்கள், எல்லா வண்டிலையும் இருக்கும். அது ரிவீட், அது பிளாஸ்டிக் ரிவீட்டு. இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேக் சைடில் ஒரு சென்சார் வெளியே வரும். அந்த சென்சார் தான் இருக்குது பாருங்கள், அந்த சென்சார் தான் இது. நான் ஃபுல்லாக டேப் வச்சு சுற்றி வச்சுருக்கேன். இது வேலை பார்க்குறதும் போது இந்த ரிவீட்டை ரிலீஸ் பண்ணிட்டு பாருங்கள், ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். இதுக்குள்ளே 2 ஒயர் கனெக்ஷன் ஆகிருக்கணும், 1 ஒயர் கட்டாயிருக்கும், அது உங்களுக்கு தெரியாது. அது ஏன் தெரியாதுன்னா, அது வந்து சிலிவுன்னு ஒன்று மேலே போட்டு விட்டுருச்சு வச்சுருப்பாங்க ஒயர் மேலே. அது ஒரு ஒயராக இருந்தாலும் அது தாங்கிட்டு இருக்கும், அந்த சிலிவு நம்மளை மூடிட்டு இருக்கும். அந்த சிலுவை பிளேடில் பொறுமையாக கட் பண்ணிங்கன்னா நடுவில் கட்டாயிருக்கும், அது உங்களுக்கே தெரியாது. அதை வந்து இதை நான் பிரித்து காட்டுவேன். என்னுடைய சென்சாரில் ரொம்ப கிட்ட கட்டானதுனால நான் பொறுமையாக சிலிவில் நோண்டி அதை பிளேடில் வச்சு தள்ளி 2 ஒயரும் ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். ஜாயின் பண்ணி முடித்த உடனே நல்லா டேப் அடிச்சுருங்க, பக்காவாக டேப் அடிச்சுருங்க. ஆனால் இந்த சென்சார் பேர் மேப் சென்சார். இந்த சென்சாரை வந்து இப்படியே முடிஞ்சால் வேலை பாருங்கள். உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த ஒரு கருப்பு ரிவீட் ஒன்று இருக்கும், பிளாஸ்டிக் ரிவீட் தான் இருங்க. இந்த தெரிஞ்சுங்களா, கருப்பு ரிவீட்டு நான் கை வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த கருப்பு ரிவீட்டை ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு தள்ளிங்கன்னா வெளியே வந்துடும். சென்சாரை வச்சுன்னு ஃப்ரீயாக வேலை செய்யலாம், அதை வேலை செய்யறதுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துடும். இந்த 2 வாரம் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அப்பவும் இந்த செக்லைட் எரிய தான் செய்யும். 1-2 கிலோமீட்டர் வண்டி ரன்னிங் ஆனால் அந்த செக்லைட் போயிடும், 100% போயிடும். இப்போ இன்னும் பழைய மாதிரி உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கும், வண்டி ஸ்டார்டிங் ட்ரபிள்லாம் எதுவும் இருக்காது. இதை நீங்கள் வந்து வெளியே எங்கேயும் கொடுக்காமல் 2000-3000 செலவு பண்ணாமல் நீங்களே சரி பண்ணிக்கலாம். நன்றி. இதை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயிலாக தேவைன்னா எனக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு விரிவாக சொல்கிறேன். நன்றி ஐயா.